இந்திய நாட்டின் 70வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக மலையக மக்களின் பிரதிநிதியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இராஜதந்திர உறவு என்பது அது தெற்காசிய அரசியல் சூழ்நிலைகளோடு சம்பந்தப்பட்டது. இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான அந்த இராஜதந்திர தொடர்புகள் எந்தளவுக்கு இன்றியமையாததாக அமைகின்றதோ அதேபோல அரசியல் ரீதியாக மாத்திரமல்லாமல் கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவும் உறவு நிலை ரீதியாகவும் மலையக மக்களுக்கும் இந்தியாவுக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இன்று ஏறக்குறைய 200 வருடங்களே இலங்கையில் கழித்திருக்கும் மலையக மக்கள் இந்தியாவின் அவ்வப்போதைய நாளாந்த நிகழ்ச்சி நிரல்களை அவதானிப்பவர்களாக அதில் செல்வாக்கு உட்பட்டவர்களாக தொடர்ந்தும் இருந்து வருவதை நாங்கள் மறக்க முடியாது. இலங்கையை ஒரு தேசமாக ஏற்றுக்கொண்டு இலங்கை நாட்டின் பிரஜைகளாக வாழ்கின்ற இந்த சமூகம் இந்தியாவிடம் அரசியல் ரீதியாகவும் கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவும் தொடர்ந்தும் தொடர்புகளை பேணி வருவது என்பது தாங்கள் இந்திய நாட்டுக்கு உரிய அம்சங்களோடு இலங்கையில் வாழ்கின்ற ஒரு சமூகமாக தங்களை பிரதிபலித்துக் கொண்டிருப்பதை தான் காட்டுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மலையக மக்கள் குறித்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கூறல் என்பதும் கடப்பாடு என்பதும் மிகப்பெரியது. அது மலையக மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா அப்பாற்பட்டதாக இருக்கின்றதா என்பதற்கு அப்பால் இந்த தனித்துவமான மலையக சமூகம் என்கின்ற அடையாளத்தை கொண்டிருக்கின்ற போதும் தேசிய ரீதியாக தங்களை இந்திய தமிழர்கள் என்றே இன்றும் அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை வாழ் மலையக மக்கள் இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையிலும் இந்த 70 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் இலங்கை தேசத்திற்கு மதிப்பளிக்கும் மலையக மக்கள் இந்திய தேசத்தையும் தங்களின் ஒரு பகுதியாக கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பது கடப்பாடாகிறது. இந்தியாவும் அந்த பொறுப்பினை உணர்ந்தவர்களாக தொடர்ச்சியாகவும் அரசியல் கலாச்சார பண்பாட்டு ரீதியாக இந்த மலையக மக்களோடு தொடர்புகளை பேண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். கடந்த 30 வருட காலமாக இலங்கையிலே நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக இலங்கை தமிழர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை மாத்திரம் புரிந்து கொண்டிருந்த இந்திய சூழலிலே அண்மை காலமாக இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுள் இலங்கை தமிழர்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு நிகரான அளவில் இலங்கையிலே மலையக தமிழர்கள் என்கின்ற இந்திய வம்சாவளியினரான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற புரிதல் ஏற்படத் தொடங்கியிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அண்மை கால விஜயம் அந்த மலையக மக்களின் அரசியல் இருப்பை கூட இலங்கையிலே உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஆதாரமாக அமைந்தது என்பதை கூட மறுப்பதற்கில்லை. இந்த வகையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இராஜதந்திர தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டதாக கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவும் தொடர்ந்தும் அரசியல் ரீதியாகவும் இந்தியாவுடன் தொடர்பை பேணி வருகின்ற மலையக மக்களின் சார்பாக இந்திய தேசத்திற்கும் அதன் மக்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை இலங்கை நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.